குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய பாஜக அரசிற்கும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவிற்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல நாடுகள் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க முன்வரும் பொழுது அவர்களை சட்டத்தை மீறி குடியேறியவர்கள் என கூறி இந்தியா அகதியாக முன்வைத்து வருவது வேதனை அளிக்கிறது என்னிடம் அதிகார குடியுரிமை கொடுத்திருப்பேன் மற்றவரை போல கைகட்டி மண்டியிட்டு இருக்க மாட்டேன் என்றும் குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் கொந்தளித்து வருகின்றனர் உடனடியாக மசோதாவை பெறாவிட்டால் உள்நாட்டு அடக்குமுறையை கையாளாமல் போராடுபவர்கள் போராட்ட மனநிலை உடையவர்களையும் சுதந்திரமாக விட்டு பாருங்கள் நடப்பது என்னவென்று தெரியும் என்றார் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் தற்போது போர் இல்லாத சூழ்நிலையிலும் ஈழத்தமிழர்கள் அகதிகளாக இந்தியாவிற்கு வருவதற்கான காரணம் என்ன மத த்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்தால் இதுதான் நடக்கும் திருப்தியருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்காதது ஏன் என்றும் உலகின் பல இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கும் இந்துக்கள் வெளியேற்றப்பட்டால் இந்தியாவின் மனநிலை என்னவாக இருக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்காக குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என கூறுவது முட்டாள்தனமானது போராட்டத்தையும் போராட்ட உணர்வுகளையும் ஒடுக்குவது தவறானது என கூறினார்